வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள். ஆஹா, அதிசயம், ஆனால் 100% உண்மை. என்னடான்னு பாக்குறீங்களாங்க? நம்ம தூத்துக்குடியில மிஸ்ஸஸ் எஸ் ஜெயபிரபா அவர்கள் மினி மிராக்கல் கோர்ஸ் சொல்லி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னடா கோர்ஸ் சொல்லி பாக்குறீங்களாங்க? ஒவ்வொரு நாட்டுடைய கொடிகளையும் பார்த்து அந்த நாட்டுடைய வரலாறே சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்பிள் டெக்னிக்கலா அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை படிக்கிறதுக்காண்டி தூத்துக்குடி மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா பகுதியில இருக்கிறவங்களும் இங்க வர்றாங்க. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பால விநாயகர் கோவில் தெரு ஜெயா அகாடமிங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்க எல்லாருமே படிக்கிறாங்க. இதன் மூலமா நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு உடனே கிடைக்குங்க. அந்த லெவலுக்கு பெரிய அருமையான கோர்ஸ். இதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. உண்மையிலே எனக்கு மிராக்கலா இருந்துச்சு. அவ்வளவு ஈஸியான மெத்தட்ல
ஒரு நாட்டை பத்தி அதனுடைய ஹிஸ்டரிய பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு, புரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா என் கையில வந்து யாருக்கு ஜெனரல் ரொம்ப பாப்பான், ரொம்ப இன்ட்ரெஸ்டா சோ எப்படி இருக்க கிளாஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்க்க வந்தேன். இதுல ரொம்ப பெதாகரா இருந்தது. என் பையன் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கு. நீங்களும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு அவங்க ஒன்லி படிக்க தவிர அதை இது படிக்கிறதுனால அவங்க மற்ற சப்ஜெக்ட்லயே அவங்களுக்கு ரொம்ப ஈஸி வேல அவங்க புரிஞ்சு நல்லா படிப்பாங்கன்னு தோணுச்சு. சோ நீங்களும் மினி பெதா கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. இனிமேலும் நிராகரா விழுந்து கிடந்தால் சிலந்தை கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.